அனைவருக்கும் வணக்கம். கல்பாக் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இது திருவள்ளுவர் இயற்றிய முதல் திருக்குறள். ஆம், கடவுள் வாழ்த்து பகுதியில் இடம்பெற்றுள்ள முதல் திருக்குறள். இப்போதெல்லாம் திருக்குறளை அரசு பேருந்துகளிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் பார்க்க முடிகிறது. திரு பிளஸ் குறள், திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். நம்ம எல்லாருக்கும் திருக்குறளை பற்றி கேட்டால் கண்டிப்பாக ஒரு 10 வரிகளாவது 10 விஷயங்களாவது தெரிஞ்சிருக்கும். ஆனால் திருக்குறளை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த குறளில் உள்ள சிறப்பு, அதில் என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு, அந்த குறளுக்குள்ளே என்னெல்லாம் இடம்பெறவில்லை அப்படின்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த காணொளி மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் இதை பற்றி குறிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை இயற்றிய திருவள்ளுவர் பற்றிய சில குறிப்புகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் இப்போ இருக்கிற சென்னை இருக்கு இல்லைங்களா, மயிலாப்பூரில் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அவரோட இயற்பெயரே திருவள்ளுவரா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவரை பொய்யில் புலவர், தேவர், நாயனர், தெய்வ புலவர், மாதானுபங்கி, சென்னா போதகர் அப்படின்னு பல பெயர்கள் வச்சு நூல்கள் சொல்லுது. இவர் கடைச்சங்க காலமான கிமு 400 கிபி 100 இடைப்பட்டதாக வாழ்ந்திருக்கணும் அப்படின்ட்டு பழைய குறிப்புகள் ஓலைச்சுவடிகள் சொல்லுது. திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றத்துக்காக ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாராம். முடிவில் ஔவையாரோட உதவியோடு தான் மதுரையில் அரங்கேற்றியதாக நம்பப்படுகிறது திருக்குறள். இவரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான குறிப்புகள் இருக்குது. ஆனால் அதை பற்றி அடுத்த காணொலியில் கண்டிப்பாக பதிவிடுறேன். இப்போ திருக்குறளை பற்றி பார்ப்போமா? திருக்குறள் 133 அதிகாரத்தையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. இந்த திருக்குறள் தமிழ் இயற்றப்பட்டதுன்னு அனைவருக்கும் தெரியும். ஆனால் திருக்குறளை ஒரு இடத்துல கூட தமிழ் என்ற சொல்லே திருவள்ளுவர் பயன்படுத்தலை. இது தெரியுமா உங்களுக்கு? திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பாலில் 380 குறட்பாக்களும், பொருட்பாலில் 700 குறட்பாக்களும், காமத்துப்பாலில் 250 குறட்பாக்களும் இருக்குது. இதனுடைய ஒட்டுமொத்த கணக்கு தான் 1330 குறள்பாக்கள். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. அதாவது அகர முதல உயிரெழுத்து, முதல் எழுத்து ஆ என்ற எழுத்தில் முதல் குறள் ஆரம்பிச்சிருக்கும். அதே போல் இறுதிக்குறள் இன்னு என்ற இடத்துல முடியும். அதான் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் ஒவ்வொரு குறட்பாக்களும் 2 அடிகளால் ஆனது, 7 சீர்களை கொண்டது. மேலே 4 சீரும் கீழே 3 சீர், அதாவது சொற்கள் அமைஞ்சு இருக்கும். திருக்குறளில் உள்ள சொற்கள் மொத்தம் 14000. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42194. பாருங்கள் எவ்வளவு சொற்கள் திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கார். நம்ம சங்க காலத்தில் நிறைய மலர்களை பற்றி படிச்சிருப்போம். நிறைய மலர்கள் இருக்குது. ஆனால் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிற மலர்கள் 2 தான். ஒன்று அனிச்ச மலர், இன்னொன்று குவளை மலர். திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே ஒரு பழம் என்ன தெரியுமா? கண்டிப்பாக ஞானப்பழம் இல்லைங்க, நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு விதை குன்றிமணி, குன்றி மணி. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, திருக்குறளில் இத்தனை சொற்கள், இத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்ட போதிலும் திருக்குறளில்
ஒரே ஒரு எழுத்து மட்டும் திருவள்ளுவர் பயன்படுத்தவே இல்லை. அந்த எழுத்து என்னவா இருக்கும் உங்களால் கெஸ் பண்ண முடியுதுங்களா? அந்த எழுத்து ஔ என்ற எழுத்து தாங்க. ஔவையாருக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த ஔ என்ற எழுத்து திருக்குறளில் ஒரு இடத்துல கூட இடம்பெறவில்லை என்பது சிறப்பு. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். குறிப்பறிதல் அதிகாரம் மட்டும் இரண்டு முறை வந்து மொத்த அதிகாரத்தில் வரும். திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள், ஒன்று பனைமரம், இன்னொன்று மூங்கில். அதே போல் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ. சனி சொல்லுவோம் இல்லைங்களா, சனிக்கிழமையில் வரும் அந்த நீ வந்து திருவள்ளுவர் 1705 முறை பயன்படுத்தியிருக்கிறார். திருக்குறளில் ஒரே சொல் அதிக அளவில் அதே குறளில் வருவது பற்று, 6 முறை வருது. திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள், ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லீ, பெரிய லீ சொல்லுவோம் இல்லைங்களா லீ. அதே போல் ஞா, சிங்கம், அந்த இங்கு வைக்கிறோம்ல அந்த ஞா. அதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் இருக்குது. அந்த சொற்கள் தமிழ், கடவுள். நீங்கள் கேட்கலாம், கடவுள் அதிகாரம் அப்படின்னு தானே முதல்ல, கடவுள் வாழ்த்து, கடவுள் அதிகாரம் அப்படி தானே முதல்ல இருக்குது. அப்போ கடவுள் எப்படி பயன்படுத்தாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அகர முதலை என தொடங்கும் முதல் குறளில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருக்கிற ஆதி பகவன் என்ற அந்த வார்த்தைகள் தான் கடவுளை குறிக்கிதே தவிர, கடவுள் என்ற வார்த்தை திருக்குறளில் எந்த இடத்துலையும் பயன்படுத்தவில்லை. அதே போல் தமிழ் எழுதப்பட்ட திருக்குறளில் தமிழ் என்ற சொல் கிடையாது. இதுபோல் திருக்குறளை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். திருக்குறள் தமிழில் மட்டும் இல்லைங்க, மொழிபெயர்ப்பு பண்ணி நிறைய மொழிகளில் திருக்குறளை கொடுத்துருக்காங்க. திருக்குறளை முதல் முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறள் உரையாசிரியர்கள் 10வது உரையாசிரியர் பரிமேல் அழகர். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் என்ன தெரியுமா? எண் 9. ஆமாங்க, திருக்குறளில் 9 என்ற எண் எந்த இடத்துலையும் இடம்பெறவில்லை. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றிருக்கு. 70 கோடி என்ற சொல் ஒரே ஒரு குறளில் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 கோட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறள் இதுவரை 107 மொழிகளில் வெளிவந்திருக்கு. எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க, 107 மொழிகள் எழுதப்பட்ட திருக்குறள் 107 மொழிகளில் வெளிவந்திருக்கு. திருக்குறளை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலேயர்கள் கூட நம்மளுடைய திருக்குறளை எப்படி விரும்பியிருக்காங்க பாருங்க. திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வக்போலி, வக்போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளை பற்றி இந்த தகவல்கள் அனைத்தும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் விருப்பம் தெரியுவங்க, எல்லாருக்கும் பகிருங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, சந்தா செய்யுங்க. மேலும் இதுபோல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கும் தமிழ் மனம் பரவட்டும்.